2021 ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி அஸ்தமனமாகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ல் குரு பகவான் செவ்வாய் கேது பலமாகவும் 3ல் சுக்கிரன் பலமாகவும் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிக அற்புதமான பலன்களை கொடுப்பார். உங்கள் ராசியில் புதன் இருப்பது சிறப்பானது என்றாலும் சனியின் சொந்த வீட்டில் சூரியன் வருவதால், அதாவது எதிரெதிர் கிரகங்கள் வருவதால், எந்த ஒரு விஷயத்திலும் பிறரின் ஆலோசனையை கேட்காமல் நீங்களே முடிவு எடுப்பீர்கள். இதனால் தொழில் வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைப்பது அரிதாக இருக்கும். ஆதலால் எந்த ஒரு செயலையும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் புதன் உங்கள் ராசியில் அமர்ந்து சிறப்பான பலன்களை தருவார். சுக்கிரன் குருவின் பார்வையை பெறுவதால் நல்ல பலன்களை குரு பகவான் உங்களுக்கு தர இருக்கின்றார். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மற்றவர்களுக்கு ஆலோசனை அல்லது அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7.5 சனி தொடங்கிவிட்டது. எனவே எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதன் மூலமே புதிய பாதையில் அடியெடுத்து வைக்க இயலும். இந்த மாதம் சிறப்பாக இருப்பதாக உணரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கு சிறந்த வகையில் வருமானம் ஈட்ட முடியும். வேலை செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கலாம். உங்களில் சிலருக்கு புதிய வேலைக்கான பொறுப்புகள் வந்து சேரும். இந்த வேலை உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் உள்ளது. குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படும். வதந்தி புரளி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்வதன் மூலம் அதில் தடை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் வெளியில் கூற வேண்டாம். சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்போடு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் கடன் தொகை கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இம்மாதம் குடும்ப சுமை சற்று அதிகரிக்கலாம். கொடுக்கை வாங்கலில் தடமாற்றமும் விரயங்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தாய் வழி சொந்தங்களின் ஆதரவு ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிதாக இருக்கும். அனுமன் வழிபாடு உங்களின் அல்லல்கள் தீர்க்கும் வகையில் இருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை காதல் உறவில் சில பதட்டமான சூழ்நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்று நீங்கள் அதிக பணத்தை செலவு செய்ய நேரிடும். எனவே பணம் செலவாகும் விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சகோதரருடன் இருந்து வந்த உறவு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை, இந்த மாதம் உங்களிடம் போதிய பணம் இருக்கும். நீங்கள் பணத்தை எதிர்கால நலனுக்காக சேமித்து வைக்கலாம். வரவும் செலவும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் கடன்களை நீங்கள் எளிதில் அடைத்து முடிப்பீர்கள்.
இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சீராகவும் செழிப்பாகவும் இருக்கும். நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு, நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் சிலர் உங்களுக்கு போட்டியாக இருப்பார்கள் என்றாலும் நீங்கள் அவர்களை வெற்றி கொள்வீர்கள். பணியில் சிறப்பாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் தகவல்கள் அவ்வப்போது வந்து சேரும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும். தொழிலை ஆரம்பிக்க இது உகந்த மாதமாக இருக்கும். எனவே நீங்கள் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த நேரம் ஏற்ற நேரமாக இருக்கும். வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் உள்ளவர்கள் என்றால் தொழில் சிறப்பாக நடைபெறும் என்றாலும் சில தடைகளையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நீங்கள் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும். தொழில் வல்லுநர்கள், கும்பராசி தொழில் வல்லுநர்கள் சில புதிய யுத்திகளை கையாண்டு மேலதிகாரிகளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவீர்கள். இதன் மூலம் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெற்று அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள். உங்கள் பணிகளில் சிறப்பாக செயலாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டையும் பரிசையும் பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடம் மாறுதல்கள் கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலில் மேன்மை பெறுவதற்கு சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். மார்ச் 7ஆம் தேதி உங்கள் ராசியான கும்ப ராசிக்கு புதன் வரப்போகின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் நீங்கள் நினைத்தது போல் சுமூகமாக நடைபெறும். ஆரோக்கியம், உங்களுக்கு ஆரோக்கியம் இந்த மாதம் சுமாராகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களில் சிலருக்கு உணவு ஒவ்வாமை காரணமாக வாயு தொல்லைகள் ஏற்படலாம். எனவே முறையான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல்நலத்தின் மீது அதிக அக்கறையோடு இருக்க வேண்டும். உடற்பயிற்சி, யோகா, தியானம் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மேலிடத்தில் இருந்து பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. மேலிடத்தின் உத்தரவு இன்றி எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் அளிக்க வேண்டாம். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய காலகட்டமாக இருக்கும். கால்நடைகள் வளர்ப்பதின் மூலமும் காய்கறிகள் கீரைகள் மூலமும் நீங்கள் வருமானத்தை ஈட்ட முயற்சி செய்யுங்கள். தொழில் மூலம் செய்யும் பயணம் உங்களுக்கு லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். இருசக்கர வாகனத்தில் பயணத்தை தொடங்கும் முன் செல்போனை ஆஃப் செய்து வைத்துவிட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுவது அவசியம். மாணவர்கள் கல்வியில் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய மாதமாக இருக்கும். எந்த ஒரு குறுக்கு வழியிலும் செல்லக்கூடாது. வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். வெளிநாடு செல்ல தகுந்த நபர்களுடன் அல்லது முகவர்களுடன் தொடர்பு கொண்டு செயலாற்றுங்கள். போலி நபர்களிடம் ஏமாந்து போக வேண்டாம். கல்வியில் முன்னேறுவதற்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை தட்டாமல் செய்யுங்கள். கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்கள் என்று பார்த்தால் 7, 8, 9, 11, 21, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் தொழில் தொடங்கவும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 5, 15, 23, 31 ஆகிய நாட்கள் சிறிது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் குடும்பத்தில் வீண் விவாதத்தையும் தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் அக்கறையோடும் இருக்க வேண்டும். பரிகாரம், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை அன்னதானமாக அளித்து வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு கவசம் பாடி கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபட்டு வாருங்கள்.
சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அருகமுள் மாலை சாற்றியும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து அன்னதானமாக அழியுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த ஒரு செயலிலும் கடுமையாக உழைத்து முன்னேறி செல்ல வேண்டிய மாதமாக இருக்கும்.